சின்மையா மிஷனில் பாலிடிக்ஸ் கிடையாது. இந்த மாதிரியான புத்தகங்கள் குழந்தைகள் மத்தியில் என்ன விதமான தாக்கத்தை உண்டு செய்ய நினைக்கிறீங்க? ஒருபுறம் குழந்தைகளுக்கான எஜுகேஷன்லேயே திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க, மறுபுறத்தில் ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும்னு தமிழ்நாட்டுடைய சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஆளுநர் உட்பட அனைவரும் பேசுகிறாங்க. இந்த மாதிரியான புத்தகங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டு செய்யும்? இந்த மாதிரியான புத்தகங்கள் அப்படின்னா எந்த மாதிரியான மனிதரை பற்றிய புத்தகங்கள் தான் முக்கியம். எத்தனையோ பேரை பற்றி புத்தகம் எழுத முடியும். நான் வந்து இதுவரைக்கும் வாழ்கிற எந்த மனிதனுடைய புத்தகத்தை பற்றியும் நடக்கிற விழாவில் கலந்துன்றது கிடையாது. ஏன் யோகி ஆதித்யநாத்தினுடைய அவரை பற்றி எழுதிய புத்தகத்தில் நான் கலந்து கொண்டேன் என்றால், அவர் ஒரு அசாதாரணமான மனிதர். அவர் ஒரு அரசியல்வாதியாக மாத்திரம் நான் பார்க்கல. உத்தரப்பிரதேசத்தில் அவர் செய்திருக்கிற காரியம் வந்து அவருடைய சொந்த குணநலன்களால் முடிஞ்சதே தவிர ஒரு பிஜேபி தலைவருங்கிறதுனால அதை அவர் பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து இந்த விழாவில் பங்கேற்க நான் வந்து அனுமதி கொடுத்தேன், இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். இந்த மாதிரி புத்தகங்கள் குழந்தைகளுக்கு அவசியமா இல்லையா அப்படிங்கிறத அவங்க அதை கட்சிக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும். இது இந்த கட்சி, இதனால் இந்த கட்சியில் இருக்கவங்கெல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன். யோகி ஆதித்யநாத் ஒரு நல்ல மனிதராக உருவாகி ஒரு நல்ல முதலமைச்சராக இருக்கார்னா அது பிஜேபிக்கு பெருமை. ஆனால் பிஜேபியால் அவர் ஒரு தலைவராக உருவாகி இதை பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது மாதிரி மற்றவங்களும் உருவாகணுமே. அதனால் இந்த பசங்களுக்கு சொல்லும், குழந்தைகளுக்கு சொல்லும்போது கூட ஒரு நல்ல மனிதர் அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி. இப்போ எத்தனையோ கம்யூனிஸ்ட்லாம் இருந்தாங்க, ஜீவானந்தம் இருந்தார், எவ்வளோ உயர்ந்த மனிதன். ஆனால் அவரை பற்றி ஏதாவது புஸ்தகம் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கம்யூனிஸ்ட் பார்ட்டியே போடல. எல்லா கட்சியிலையும் நல்லவர்கள் இருக்க முடியும், நல்லவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அரசியலை பற்றியே சின்ன குழந்தைகளுக்கு கூட ஒரு நல்ல அபிப்பிராயம் வர முடியும். அதனால் இந்த மாதிரி புத்தகங்கள் வெளிவருவது நல்லதுன்னு நினைக்கிறேன். இதை நான் பிஜேபிங்கிறதால சொல்லலை, அதான் சொல்லுறேன்னே எல்லா கட்சியிலையும் நல்லவங்க இருந்திருக்காங்க. இப்போ காமராஜை பற்றி ஏன் இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் படிக்க முடியாத புத்தகம் போடலை? எல்லாம் வயசானவங்க படிக்கிற மாதிரி தான் புத்தகத்தை போட்டிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி புத்தகங்கள் வெளிவருவது அரசியலில் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகளுக்கும் மற்றவர்களும் கூட இது தெரிவது அரசியலுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அதுபோல் நாம் அரசியல்வாதியாக வரணும்னு ஒரு குழந்தை நினச்சிது அப்படின்னு சொன்னால், ஐயோ இந்த மாதிரி இதில் ஃபீல்டுக்கு நாம் போக வேண்டாம் அப்படின்னு ஒரு குழந்தை பயப்படாத, ஓஹோ நல்லவங்களும் இருக்காங்கன்னு நினைப்பாங்கங்கிறதுனால தான் இந்த மாதிரி புத்தகங்கள் வெளிவருவது நல்லதுன்னு நினைக்கிறேன். சார், விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது பற்றி? சார், எனக்கு அவரை பற்றி தெரியவே தெரியாது சார், சினிமாவே எனக்கு தெரியாது. விஜயை பற்றி எப்படி தெரியும் சொல்லி? அவர் வர்றதுக்கு முன்னாலே சினிமாவளவன் தரப்புலேருந்து எதிர்ப்பு வருது சார். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இனிமே ஒரு சினிமாவிலேருந்து வந்து ஒரு அரசியல்வாதி பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும்னு நான் நினைக்கல. நான் தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அது ஒன்றும் நடக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு கட்சி அவர் வந்து அமைக்கிறதுக்கு காரணமே அந்த திமுகவில் 30 ஆண்டுகள் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இருந்தது. அவங்க திமுகவோட வேலை செஞ்சு அரசியல்னு அத்துப்படி அவங்களுக்கு. ஸோ அது திமுகக்குள்ளேயே அதிமுக இருந்தது. அதனால் அவர் அதிமுகவை அமைக்கும் பொழுது அதிமுக ரெடியாக இருந்தது. இப்போ நீங்கள் உங்கள் ரசிகர்களெல்லாம் வச்சு கூட்டம் போட்டு இதே பிரச்சனை தான் ரஜினிக்கும் வந்தது. ஒரு கூட்டத்தை ஒரு அமைப்பாக மாற்ற முடியாது, ஒரு கூட்டத்தை கட்சியாக மாற்ற முடியாது. இந்த வாரம் துகளகளுக்குள்ளே எழுதியிருக்கேன், இந்த பாட்னாவில் எல்லாம் கூடினாங்களா உங்களுக்கு ஒரு கும்பல், அது கூட்டணியாக மாறுமா என்னங்கிறதே கேள்விக்குறி. 15 பேரே சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாகுமாங்கிறது சந்தேகம்னா, 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு கட்சி உருவாக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த முயற்சிகள்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி அடையாது அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு கட்சி ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒரு கட்சி உருவாகி அது முன்னேறி வருவதற்கு 20-30 வருஷம் ஆகும். திமுகவும் ஆளுநாச்சு, காங்கிரஸுக்கு என்ன ஆச்சு, பிஜேபிக்கு, இதெல்லாம் வந்து மனதை கொஞ்சம் 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 கொஞ்சமாக இணைத்து ஒரு கட்சி உருவாகிறது. அதில் பல லெவலில் தலைவர்கள் தயாராகிறாங்க. இதெல்லாம் இல்லாத ஒரு கும்பலை வச்சு திடீர்னு ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னாக்கா அவர் ஏராள
தன்னம்பிக்கை இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரஜினி ஆனால் பாஜகவுடைய பேக்கப்லேருந்து வராருன்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் ப்ரொபகண்டா பண்ணதுனால தான் அவரால் சோபிக்க முடியல, அவர் ரிட்டர்ன் போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு பிம்பமே இல்லாமல் வெளியில் வர்றது சார், நான் சொல்கிறது முரணாக இருக்க மாதிரி இருக்கு. நான் சொல்கிறது முரணே இல்லை, ரஜினிக்கும் இதே பிரச்சனை தான் நான் சொல்கிறேன். ஒரு கும்பலை கட்சியாக மாற்றுவது எவ்வளோ சிரமங்கிறது அவரும் புரிந்து கொண்டிருந்தார். அதனால் விஜயும் ரஜினியும் யார் யாரால் பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு பக்கம் தள்ளி வைத்து விட்டு ஒரு கும்பலை கட்சியாக மாற்றுவது கஷ்டம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டேன். சார் சார் ரொம்ப டீப்பாக போறீங்க பாலிடிக்ஸ். சார் நான் சொல்கிறேன், விஜயகாந்த் தவிடுபுடி ஆக்கலை, முடியல அவரால், அதுதான் பிரச்சனை. எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்தால் ஆக முடியல. சார் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சர் சிறைத்துறையுடைய கட்டுப்பாடு, சார் நீங்க எங்கயோ போறீங்க வேணாம், இந்த சூழல்ல தமிழ்நாட்டுக்கு அது எவ்வளவு நல்லது இல்ல கேட்டது தலைவர்கள் ஒரு எழுத்தாளர் சொல்லலாம், பெரியார் புத்தகத்துல வந்து அவர் எல்லோரும் ஏற்கக்கூடிய கருத்துக்களை சொல்லியிருந்தாக்க பரவாயில்ல, அவர் பல பேர் எதிர்க்கக்கூடிய கருத்து, அதாவது தமிழ காட்டு மிராண்டி மொழி சொல்றாரு புத்தகத்தில் போடுவீங்களா, தமிழர்கள்லாம் காட்டி மிராண்டி சொல்லியிருக்காரு அதை போடுவீங்களா, என்ன சொல்லணுமோ அதான் சொல்ல முடியுமே தவிர, ரொம்ப சங்கடமான மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்த மனிதர்களா இருந்தா கூட சங்கடமான மனிதர்களை பத்தி குழந்தைகளுக்கு சொல்லும் போது கஷ்டம்தான். அப்படி யார் யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்க சார், நான் எதுக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்கணும், குறிப்பாக இந்த புத்தகத்தை தமிழகத்தை வெளியிடுறேன் சார், எனக்கே தெரியாது, நான் தான் சொன்னேன் என்னை அழைத்தவர்கள் நல்ல மனிதர்கள், அதுக்காகத்தான் வந்தேன் நான் மீட்டிங்லேயும் சொன்னேன்னு சார். சார் அந்த கேள்வி மட்டும் சார், இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சராக நீடிக்கிறார், தமிழ்நாட்டுடைய அரசியலை எந்த போக்கு கொண்டு போயிட்டு இப்போ இருக்க அரசியல் எப்படி பார்க்கு, எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சார் கூட்டத்தில் அவரால் கலந்துக்க முடியாத ஒரு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு எழுங்க, ஸ்டாலினுக்கு மெஜாரிட்டி இருக்குது, திமுகவுக்கும் மெஜாரிட்டி இருக்குது, அவர் வந்து இலாக்கா இல்லாத நாலு மந்திரி கூட வச்சுக்க முடியும், உத்தரவு வச்சுருக்கார், அதெல்லாம் தப்பு தவறு இல்லையா சார், எனக்கு தெரியும் பேர் சார், இலாக்கா இல்லாத அமைச்சர் இருக்க முடியும்னாக்க அவர் ஒருத்தர் நாலு பேர் கூட வச்சுக்க முடியுமா, அது நல்லதா கெட்டதாங்கிறத விட அது முடியுமா முடியாதா சட்டப்படிங்கிறத நான் சொல்றேன், நல்லதா நல்லதா நல்லது இல்லையாங்கிறத திமுகவும் மக்களும் முடிவு பண்ணுவாங்க, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா இல்ல எப்படி தெரியாதா சார், மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னாக்க நிறைய ஒரு ப்ரொடெஸ்ட் வருதுன்னு வச்சுங்க, மக்கள் வந்து அப்புறம் திமுகவே இது வேண்டாம்னு நினைக்கலாம், பெரிய அளவுக்கு மக்கள் கருத்து உருவாகுது, நிறைய பேப்பர்ல எழுத்து எழுதுறாங்க, இதெல்லாம் ஒண்ணும் நடக்கல இது வரைக்கும், அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இருக்கு எனக்கு தெரிஞ்ச எழுதல, நான் பத்திரிகை ரெகுலரா படிக்கிறவன் தான், பெருசா ஒரு பெரிய இதெல்லாம் நடக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, அப்படி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும், ஓகே பார்க்கலாம் சார்.